ஸோ வணக்கம் கேமர்ஸ், இது என்கே தமிழ் கேமிங். நான் உங்க என்கே. ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட் ஆஃப் வாரோட நம்ம அடுத்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்டஸோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அட்ரஸை உள்ளே போ அப்படிங்கிறோம். ஓகே, அவனும் உள்ளே போகிறான் அட்ரியஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மான்ஸ்டரை கொண்டிருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓ, கிரேட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவியோட சாம்பல் அல்ட்ராப்பில். ஸோ அது வந்து அவங்களோட கடைசி ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம போய் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலையில் போய் நம்ம அந்த சாம்பலை இது பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு கடைசியாக ஒரு சத்தியம் வாங்கிட்டு அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அதான சாம்பல் தான் கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அள்ளிட்டு இருக்காப்புல. ஓ, ஒரு சின்ன பையில் போட்டாப்புல, எல்லா சாம்பலையும் அல்லல, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ஒரு சின்ன பையில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாப்புல. ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறாப்புல கிரேட்டோஸ். ஓகே ஓகே, இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இதை போய் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு உயரமான மலையில் போய் கரைக்க போகிறாங்க போல். ஸோ அப்போ தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சத்தியம் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு அட்ரியஸ்க்கு நம்ம இது பேசணும், அட்ரியஸ் கூட பேசணும். ஏன்னா போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ரொம்பவே கோவப்பட்டிருப்பான். ஸோ அந்த கோவம் பார்த்தீங்க அப்படின்னா அவனே கொன்றும். ஓகே, அதே தான் கிரேட்டோஸும் கேட்குறாரு, நீ ஏன் அப்படி அங்கே கோவப்பட்டா அப்படின்னு கேட்குறாப்புல. உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னோட கோவத்தை நீயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுவே உனக்கு வினையாயிரும் அப்படிங்கிறாப்புல. நான் கோவப்படல, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு அட்ரியஸ் மழுப்புறாப்புல. ஓகே ஃபைன், இப்போ தெரிஞ்சிடும். கமான், என் கையில் குத்து, சும்மா விளாண்டுருக்காதீங்கப்பா, அங்கிட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. கமான், வேகமா திருப்பி பண்ணு, திரும்பவும் பண்ணு, ஸ்லோவா பண்ற, வேகமா பண்ணு, திரும்பவும், திரும்பவும் பண்ணு, திரும்பவும். ஓ, கோவம் அடைஞ்சு கொண்டு போய் எங்கிட்ட கீழே உழுகுறான். கோவம் ஆயிட்டான் பையன், இப்போ புரியுதா? உன்னோட கோவம், உன்னோட கோவம் தான் நம்ம போகிற பாதைக்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கும், புரியுதா? இப்போவும் நான் சொல்கிறேன், நீ இதுக்கு தயார் இல்லை, யூ ஆர் நாட் ரெடி அப்படிங்கிறப்பல. ஏதோ சத்தம் கேட்குது, அமைதியாரு அப்படிங்கிறப்பல. திரும்பவும் அந்த சத்தம் ரொம்பவே அதிகமாகுது, அங்கே இருக்கிற இடமே அப்படியே அதிருது. ஓ, நீங்கள் உள்ளே இருக்கான்னு தெரியும், வெளியே வாங்க அப்படின்னு யாரோ ஒரு சொல்கிறாரு. யாருன்னு அடையாளம் தெரியல. எனக்கு தெரியும் நீங்கள் உள்ளதாக இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை இல்லை, யாரோ வெளியே வாங்க அப்படிங்கிறாப்புல. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை வெளியே வா அப்படிங்கிறாப்புல. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல கிரேட்டஸ்க்கும். ஸோ கிரேட்டஸ் டக்குன்னு கீழே அந்த பேஸ்மெண்ட்டாட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அட்ரஸ் போய் ஒழுங்குக்க சொல்கிறாப்புல. ஸோ அட்ரஸ் அதுக்குள்ளே ஒளி வச்சாப்புல. இப்போ போய் கிரேட்டஸ் கதவை திறக்க போகிறார் போல. அதே தான் கதவை திறக்கிறார் போல. பால்டர், நீயா? இவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்லே வர மெயின் வில்லன், ஃபைனல் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஒரு தலைப்புக்கும் இவன் தான். வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து தள்ளி இருக்க. உனக்கு என்ன வேணும்? அதுக்கானது உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாப்புல. ஒழுங்கு மரியாதை இங்கெல்லாம் நிற்காத, இங்கேருந்து இடத்த காலி பண்ணுன்றாப்புல. நீ இப்படி சொல்லுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட நான் பெட்டரு, உன்னை விட நான் ஸ்மார்ட்டரு, என்னை பற்றி நீ தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாப்புல. நீ ஏன் பயந்து போய் இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. நான் உன் கூட சண்டை போடணும்னு நான் விரும்பவே இல்லை, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிறாப்புல. ஓ, அதை என்னடா பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிறா? ஏய், பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிறா? எங்கள் வீட்டை விட்டு போயிரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடுங்கிறாப்புல. அது நடக்கலாட்டி நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாப்புல.
ஏய் என்ன திருப்பி குத்துற? ஏய் ஹா, கிரேட்டஸ் யாருன்னு தெரியுதா? அப்ப நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன், கிளம்பி இருக்க வேண்டியதுதான் நினைக்கி. இப்ப தேவையில்லாம அடி வாங்கி சாக போறடா, தேவையில்லாம நீ அடி வாங்கி சாக போற. எதுக்கு? அப்பவே சொன்னப்பே கிளம்பி போயிருக்க வேண்டியதுதான் நினைக்கி. நோ 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 நோங்கிறான். என்னடா சிவாங்கி ஃபேனா நீ? ஏ நோ 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 நோங்கிற. ஒரு குத்து வச்சதுக்கு கிரேட்டஸ் எங்கேயோ பறந்து போயிட்டான். கிரேட்டஸ் விட டபுள் மடங்கு இருக்கும் போல உனக்கு பவரு. ஒரு அடி அடிச்சதுக்கு இவ கிரேட்டஸ் எங்கேயோ பறந்து போய் விழுந்துட்டான். அம்மான்ற முடிஞ்ச என்னை அடிச்சு தோக்கடிடா அப்படிங்கிறப்பல. வாங்கு வாங்கு வாங்கு, சாகல செத்தப்பாய. எஸ்கேப் பாக்குறான். சாவு சாவு. டேய் ஒரு இடத்துல நில்றா. ஆ அவன்ட்டே அந்த ஃப்ரோசன் பவர் இருக்கு போல. பட்டா காபி ஒரே அடியில் மரத்தை சாச்சிட்டான். ஓ அவங்கிட்டயும் இதே ஃப்ரோசன் பவர் இருக்கு போல. ஓஹா சாகுடா. ஓ சாகு சாகு சாகுடா சாகுடா. ஏ ஏ அடி வாங்க, லைஃப் கம்மியாக தான் இருக்கு. ஆஹா பவர் போடுறான். வாங்கு வாங்கடா வாங்கடா வாங்கடா. சாகுடா 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 சாகுடா. அவ்வளோதான் பாதி லைஃப் வந்துச்சு, அவ்வளோதான் முடிக்க போகிறான். கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம். ஏ ஏ எப்பா செம்மையாக ஃபைட் பண்ணுறான். ஓ என்னடா கிரேட்டோஸே பிறந்து எடுக்கிறா. வழக்கம் போல கிரேட் ஹவுஸ் தான் எல்லாரையும் போட்டு பறந்து எடுப்பாப்ல. பறந்து பறந்து அடிக்கிறான். எனக்கு தேவையானதை நீ கொடுத்துட்டேனா நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆமாம் நீ ஒரு ஆள் தானே இருக்கு, எதுக்கு அங்கே ரெண்டு பெட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ அட்ரஸ் இருக்கிறத அவருக்கு தெரியும் போல. ஒருவேளை அட்ரஸ் தேடி கூட வந்திருக்கலாம். சாகு 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 சாகு. என் வீட்டை விட்டு போடா அப்படிங்கிறாப்புல. இவனோட சூப்ளெக்ஸ்லாம் போடுறான். ரொனால்டோ ஃபேனாக இருப்பான் போல. ஒரு எதை தலைவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் என்ன உன்னால் முடியலையே, வயசாயிருச்சான்றாப்புல. யாரை பார்த்துற வயசாயிருச்சுன்னு போட்டு பொழக்கிறாப்புல கிரேட்டோஸ். போடு சாகுடா சாகு சாகு. ரொம்ப ஸ்லோவாக இருக்க நீ, எல்லாம் அதுக்கு செட் ஆகலை, உனக்குலாம் வயசாயிருச்சு அப்படின்னு. டே இப்போதான்ற கஷ்டப்பட்டு அழிச்சு இவ்வளோ லைஃப்பை குறைச்ச, திருப்பி லைஃப் ஏற்றிக்கிட்ட. நீ ஓவராக வாய் பேசிக்கிட்டேங்கிறாப்புல. இல்ல டே டே கிரேட் நீ யாரா? நீ எங்கே இருந்துடா வர கிரேட்டஸை போட்டு இந்த போல பழக்கிற? நீ அவ்வளோதான், உன்னால முடியாது, உனக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிருச்சு, போய் வயசுக்கேற்ற வேலையை பாரு அப்படிங்கிறப்பல. கிரேட்டஸ்க்கு சரியான கோபம் வந்துச்சு. ஸ்பார்ட்டா பவரை யூஸ் பண்ணுறாப்புல. ஸ்பார்ட்டன் பவர்ரா, உனக்கு சும்மாவா? எவ்வளோ பெரிய போர் வீரர்னு தெரியுமா கிரேட்டோஸ்? கிரேட்டோஸை பற்றி பேசாத சரியா? ஐயோடு சாகு. இருடா காட் பவர் இருக்குடா, சீக்கிரம் முடிச்சிருவேன்டா. டேய் நின்று வாங்கடா, நின்றா நின்றா நின்றா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. நீ ஐஸ் பவர்லாம் யூஸ் பண்ணி எங்காஸ் போய் ஐஸ் வேணா நீ விற்கலாம்டா. இந்த கிரேட்டஸ் கிட்ட எதுவுமே நடக்காதுடா. சாகுடா சாகுடா. அப்பா எஸ்கேப் ஆயிட்டோம். ஆஹா அவ்வளோதான் எஸ்கேப்பு. கிரேட்டஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன்னா வேலைக்கு ஆகுமா தம்பி? கிரேட்டஸ்லாம் யார்? தன்னோட அப்பாவே போட்டு பொழந்தெடுத்தாப்புல. நீ எல்லாம் அவனுக்கு பெரிய ஆளா? ஒரு அடி வாங்கினா செத்துருவான். ஆ என்னடா சிரிக்கிற? உனக்கு இருக்கிற முடிவு கட்டாமல் இன்றைக்கி போக மாட்டான்டா கிரேட்டோஸ். வாங்கு 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 சாகுடா. இத்தனை பண்ணி சா ஏதோ பார்க்குறாப்புல. கிரேட்டோஸ் ஏதோ பிளான் பண்ணிட்டாப்புல. என்னடா சம்மந்தமே நம்ம கல்ல உடைக்கிறாப்புல. ஓ பெரிய பிளானு, ரொம்ப பெருசு. அட்டா பாவிகளா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஊரையே நாசம் பண்ணிட்ட மாதிரி. ரெண்டு பேர் சண்டை போட்டதுக்கே ஊரே கலவரம் ஆயிடுச்சு. வாருங்க மரம் செடி கொடி மண் நிலச்சரிவு, அப்படியே ரோடே
குழந்தைக்குச்சு அப்படியே வந்த வழியே அப்படியே ரெண்டா பிளந்துருச்சு, அந்த அளவுக்கு சண்டை போட்டுருக்கானுங்க. இரு ஐயோ, திருப்பி கூப்பிடுறான் அவன், சாகவே இல்லை. டேய் நீ என்ன இம்மார்ட்டலா? யப்பா டேய் சாமி, எங்க இருந்துடா வர நீ? இந்த அடி போட்டு அடிக்கிற தர்ம அடி. ஆஹா, ஓடிந்தான் உன்ன அனுப்புனானா? ஓடின்னு அவனை அனுப்புனா போல. ஓடினுக்கும் கிரேட்டர்ஸுக்கும் ஆகாது, ஏன்னா இதை இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. தோரோட பசங்களெல்லாம் நம்ம சண்டை போடுவோம், கடைசியாக தோர் வந்து நிப்பாப்ல. ஸோ அதோட கேம் முடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ராக்னராக்கில் தெரியும். ஸோ அதுக்காக இவன் தான் ஓடின்னு அனுப்பியிருக்கான். ஸோ ஓடின்னு தான் அவனை அனுப்பி விட்டு அவனுக்கு தேவையானது ஏதோ இவன்கிட்ட இருக்கு போல. ஸோ அதை நீ என்னடா யாரில் பறக்க விட்டுலாம் சாகடிக்கிற? அடா பாவிடு, எப்பாடு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பாதாளம்தான். யாரு சாமி நீயே இப்படி போட்டு பொழந்த எடுக்கிற கிரேட்டோஸையே? அவனை ஒரு டைம் இதாகிட்டான் அப்பா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, வயசாயிருச்சு வயசாயிருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். உன்னோடது எல்லாமே வேஸ்ட்டு தான், நீ இப்போ பண்ண பாருது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆக போகுது. அது என்ன எதிர்த்து அப்படிங்கிறப்பல, ஆஹா கஷ்டப்பட்டு ஏறி பொசுக்குன்னு தள்ளி விட்ட மாதிரி பண்ணி போட்டானே. உன்னால இதை மட்டும் ஜெயிக்கவே முடியாது, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க அப்படிங்கிறப்பல குரேட்டோஸும் திருப்பி தன்னோட பவரை ஃபுல்லாக ஏற்றிக்கிறாப்புல. ஸோ பால்டர் பண்ணான்ல அதே மாதிரியே பண்ணுறாப்புல இவரும். ஆஹா ஒன்றுமே நடக்காது, சாகுடா செத்தப்பாயே. திரும்பவுமா? இதோட மூணாவது டைமுடா டே, எத்தனை டைம்டா உன்னை கொல்ல, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்க. ஆஹா எங்கிருந்து அடிக்கிறானே தெரில, அந்த இது ஆரோ மார்க் மட்டும் காமிக்குது. இத்தனை அடி வாங்குறியே, உனக்கு ஏதாச்சும் புத்தி இருக்காடா அடி? என்னடா டே நீ பா போடு சரியான அடி. வந்துட்டா ஏகப்பட்ட பவர் இருக்கு போல, கிரேட்டோஸ் கிட்ட இருக்கிற ஈக்குவலான பவர் இவங்கிட்டையும் இருக்கு போல. வாங்கடா வாங்கடா, சாகுடா சாகுடா, இவன் வேற எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். ஆஹா ரா வரண்டா வரண்டா வரண்டா, சாகுடா சாகுடா, உனக்கு ஃப்ளையிங்லேயே உனக்கு சமாதி கட்டுறேன்டா. எப்படி ஏரில் பறக்கிற மாதிரி நீயும் பறந்துக்கிட்டே இருக்கணும்டா. சாகுடா சாகுடா, நில்றா நில்றா. ஐயோ இப்போ வேற குறுக்க குறுக்க பவரை வேற போட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் எங்கடா இருக்க? எங்கடா எங்கடா? பின்னாடி. டே நில்றா, பறடா பற, காத்துலயே பற பற. கொஞ்சம்தான் இருக்கு, கொஞ்சம்தான் இருக்கு, கொஞ்சம் லைஃப் தான் இருக்கு. டே கொஞ்சம் லைஃப் தான் இருக்கு. ஆஹா என்ன அடி, மரண அடி போட்டு பொழக்குறானே. இப்போ ஷீல்டு யூஸ் பண்ணிக்கணும் போல. ஓகே ஓகே, ஷீல்டு யூஸ் பண்ணலன்னா மரண அடி ஒழுகுது, சரியான அடி ஒழுகுது. சாகுடா திரும்ப அதே மாதிரியே சுற்றி வீசுகிறான். இப்போ என் அவன் போய் ஒழுக மாட்டேங்கிறா, பிடிச்சிடுறான். ஆஹா கோடாலி எங்கேயோ தூக்கி வீசிட்டான். ஆஹா பிடிச்சிட்டான் என்னென்னமோ பண்ணுறானே. என்னடா பண்ணுற? ஆஹா எஸ்கேப் ஆக போகிறான். எஸ்கேப்னா ஆக முடியாது தம்பி, நீ ஒன்லி தான் ஒன்லி கிவ் அப் மட்டும் தான் கொடுக்க முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓடு மூஞ்சி முகரம் எல்லாமே ரத்தம். ஐயோ கண்ணை போட்டு நோண்டுறானே அடே. ஐயோ பிடிச்சிட்டான், கழுத்து பிடிச்சிட்டான். முடிச்சு ஜாதி முடிச்சு. முடிஞ்சு தம்பி, பா இவ்வளோக்கே சரியான டயர்டு. கிரேட்டோஸ் டயர்டாகி நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ கிரேட்டோஸ்க்கே டபுள் மடங்கு டஃப் கொடுத்துட்டான். இருந்தாலும் நம்ம பையன் விடுவாப்லையா? ஆறுங்கிற நம்ம பையனை முடிச்சிட்டாப்ல. அப்பா எந்திரிச்சு கூட நடக்க முடியாது உனக்கு, இதாகிட்டாப்ல கூட ஒழுங்காக கூட நடக்கக்கூட முடியல. இவன் எப்படி எங்களை கண்டுபிடிச்சான்? இவன் ரொம்ப நாளா நம்ம இங்க தானே இருக்கோம், இவன் எப்படி நம்மளை கண்டுபிடிச்சான்னு கேக்குறாப்ல. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களோட மனைவி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க. நம்ம பையன் வேற அதுக்கு தயாரா இல்ல, அவன் வேற அடிக்கடி கோவப்படுறான். இந்த பாதையில போற பாதை ரொம்ப கஷ்டமான பாதை, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராப்ல கிரேட்டோஸ். ஓ
திருப்பி அதெல்லாம் ரெடி பண்ணுறாப்புல, அவர் உடம்ப திருப்பியும் ரீஹீல் பண்ணுறாப்புல. ஓகே இப்போ பரவாயில்ல போல அவருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே வீட்டுக்கு வந்துட்டாப்புல. ஆனால் நம்மளால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறப்பல உள்ளே போகலாம். ஓ அட்ரஸை கூப்பிட்றாப்புல போல. சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு, உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாப்புல. உங்களுக்கு பரவாயில்ல தானே அப்படிங்கிறாப்புல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பரவாயில்லாமல் தான் இருக்கேன் அப்படிங்கிறாப்புல. ஓகே போய் இருக்க வேண்டிய பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்க, நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறாப்புல. ஓகே அங்கேருந்து கிளம்புறாங்க போல அவங்க, ஃபுல்லாக தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு மித்த பொருளெல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க போல. ஓகே ஓகே நான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ அதை என்னை தப்புன்னு நிரூபி, நீ இதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ தயார் அப்படின்னு எனக்கு நிரூபித்து காட்டு அப்படிங்கிறாப்புல. அதுக்கும் அட்ரியஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறாப்புல. ஓகே கிளம்பு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறாப்புல அட்ரியஸ். ஓகே முடிஞ்சு போல. ஓ அந்த மலை உச்சிக்கு போகணும் அங்கே, தெரியுது பார்த்தீங்களா அந்த கடை ஈஸியாக இருக்கிற மலை உச்சி. முடிச்சிட்டோம் போல. ஸோ ஓகே கேமர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.